ஓகே ஹாய் ஹலோஸ் வணக்கம், வெல்கம் டு எல்டி மினிட் சேனல். இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது யாரோட ஸ்டோரியா, என்ன ஓ ஸ்டோரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் என் ஸ்டோரி எதுவுமே கிடையாது. கேசக்கா நம்ம ஜிடி ப்ரோட லைஃப் ஸ்டோரி தாங்க பார்க்க போகிறோம். அவர் எப்படி எப்படிலாம் நம்ம யூடியூப்பில் வந்து ஃபேமஸ் ஆனார், எப்படி எப்படிலாம் இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் எடுத்தார், இதுக்கு முன்னாடி அவர் எத்தனை வருஷமாக ட்ரை பண்ணார், ஓகேவா, இதுக்கு முன்னாடி எந்த இடத்துல படித்தார், அதை பற்றாங்க சார் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி ஓகே கேஸ், அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். சரி ஓகே கேஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஓகே கேஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்தோடனே நம்ம டாப்பிக்கில் போயிட வேண்டாம். ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ராங்காக சொல்ல போனோம்னா சப்ஸ்கிரைபர்ஸ்ட் அவ்வளோ யார்ட்டையுமே போய் சொல்ல மாட்டேன், அவ்வளோவெல்லாம் கிடையாது. எப்போயுமே சப்ஸ்கிரைபர்ஸ்ட்டை மட்டும் எப்பயுமே உண்மையாக தான் இருப்பேன், ஓகேவா, சப்ஸ்கிரைபர்ஸ் யார்ட்டையுமே நான் போய் சொல்ல மாட்டேன். சரி ஓகேவா, இப்போ நம்ம ஃப்ராங்காக சொல்ல போனோம்னா எனக்கு ஜிடி ப்ரோ அவர் பேசுகிறதுல பிடிக்கும், அவர் கண்டென்ட் மேக் பண்ணார் பார்த்தீங்களா அந்த கண்டென்ட்டில் பிடிக்கும், அவர் போடுற வீடியோஸில் பிடிக்கும், அவர் ஃபன்னாக பேசுகிறது ரொம்ப பிடிக்கும். அது போன உண்மையாக சொல்ல போனால் அவர் கேரக்டரில் எனக்கு 100% பிடிக்கவே பிடிக்காது, சரிக்கா 100% நான் ஃப்ராங்காக சொல்ல போனால் 100% எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்படி என்னடா அவர் பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ பெரிய யூடியூபர் அவர் பார்த்திங்கன்னா அந்த 1.84 மில்லியன் கிட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்காரு. அவ்வளோ பெரிய சப்ஸ்கிரைபர்ஸில் இருக்கிற அவ்வளோ ஹையான சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கவர், கீழே இருந்த நிறைய ஸ்கில்டு பிளேயர்ஸ் அவங்களாம் கீழே சும்மா கம்மியாக சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்காங்களே, இது நான் அவரை டிமோட்டிவேட் பண்ணுறது கிடையாது. ஃபஸ்ட்டு நீங்கள் அதை முக்கியமாக ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா சத்தியமாக என்ன சொல்ல வரேன் உங்களுக்கு புரியாமல் போயிடும், ஓகேவா. இதுவரை நான் அப்படி தான் கேஸ் நினச்சிக்கிட்டு இருந்தேன், எனக்கு அவர் என்னடா ஸ்கில்டு பிளேயர் கீழே இருக்கவங்களாம் யாரையுமே தூக்கிட மாட்டேங்கிறாரு, இப்போ ஸ்கில்டு பிளேயர்னு சொல்கிறதுனால இப்போ என்னடா உடனே நீ ஸ்கில்டு பிளேயர் உடனே நீ சொல்லிடுவியா அப்படின்னு நிறைய பேர் கேட்டஸ் எல்லாம் பறந்து வருவீங்க. அப்படி நான் சொல்லலை, நிறைய பேர் ஸ்கில்டு பிளேயர்னா ஒரு 200 சப்ஸ்கிரைபர் 300 சப்ஸ்கிரைபரில் இருக்காங்க, நான் அவங்களுக்கும் சேர்த்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா இப்போ அத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்களாம் ஏன்டா இவர் தூக்கி விட மாட்டேங்கிறாரு, இவர் யாரையுமே சப்போர்ட்டே பண்ண மாட்டேங்கிறாரு, எந்த பிரச்சனைக்குள்ளேயும் வர மாட்டேங்கிறாரு, எதுவுமே பண்ண மாட்டேங்கிறார், அவர் உண்டு அவர் வேலை உண்டுன்னு இருக்காரு, அதை பற்றி நான் தப்புன்னு சொல்லலை, ஓகேவா. என்னடா யாரையுமே சப்ஸ்கிரைபர்ஸ் எதையுமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அவர் லைஃப் ஸ்டோரியை கேட்டதுக்கு பிறகு அவர் பண்ணுறதான் எனக்கு கரெக்டுன்னு தோணுச்சு, ஏன்னா அவர் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காரு. சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அவர் எந்த ஊரில் பிறந்தாருன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை பக்கத்தில் பேட்டை அப்படின்ற ஒரு கிராமத்தில் பிறந்திருக்காரு கேஸ், ஓகேவா. திருவண்ணாமலை பக்கத்தில் பேட்டை அப்படின்ற ஒரு கிராமத்தில் பிறந்திருக்காரு. ஏன்டா கிராமத்தில் பிறந்தவர் எப்படா இவ்வளோ பெருசாக வளர்ந்துருப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே பதில் உண்டு இந்த வீடியோவில், ஓகேவா. அவ்வளோ அந்த கிராமத்தில் பிறந்தவர் தான் இப்போ நம்ம கேமிங் தமிழன், அதாவது பார்த்திங்கன்னா விக்னேஷ் ப்ரோ, ஓகேவா, விக்கி ப்ரோ அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம், ஷார்ட்டாக சொல்லிக்கலாம். சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நான் அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் சேர்ந்து ஒரு ஹோட்டல் வச்சுருக்காங்க, ஓகேவா. இதுக்கு முன்னாடி காலத்துலலாம் இந்த ஒரு தெருவுக்கு இந்த சைடில் ஓரத்தில் ஒரு ஹோட்டல்ஸ் மாதிரி இருக்கும்ல, சும்மா நார்மலான ஹோட்டல் மாதிரி இருக்கும்ல, அந்த ஹோட்டல் மாதிரி தான் வச்சு அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் நடத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. இவரும் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு தான் அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் தான் கஷ்டப்பட்டு தான் இவங்களுக்கு ஃபீஸ்லாம் கட்டியிருக்காரு, ஃபீஸ் கஷ்டப்பட்டு கட்டி இவங்களை காலேஜ் அனுப்பிட்டுருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா வேலூர் பக்கத்தில், வேலூரா இல்லை சென்னை அந்த அந்த ஏரியாவில் காலேஜ் படிச்சிருக்காரு, ஹாஸ்டலில் தங்கி காலேஜ் படிச்சிருந்திருக்காரு, ஓகேவா, டிப்ளமோ, ஓகேவா, அதை படிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. படிச்சுட்டு ஹாஸ்டலில் தான் இருந்திருக்காரு. இருந்ததில் பார்த்தீங்கன்னா இவர் அந்த காலேஜ்லேயே பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ஃப்ரெண்ட்ஸால் அந்த நிறைய பேர் ஒதுக்குவாங்களே, ஓகேவா. அதாவது பார்த்தீங்கன்னா அது எப்படி நான் சரியாக சொல்ல தெரில, அது இங்கிலீஷில் எனக்கு டக்குன்னு வாய்க்கு வர மாட்டேங்குது, ஓகேவா. அதெல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து நிறைய இதில் இவங்களை ஒதுக்குறாங்க, ஓகேவா. இவனுக்கு சரியாக பேச வராது, இவனுக்கு ஃப்ளோவாகவே பேச வராது, இவனுக்கு அவ்வளோவா இந்த ஸ்லைட் ஷோ இந்த இதுக்கு முன்னால் நம்ம ஸ்கூல்லலாம் அந்த ப்ராஜெக்ட் ஏதாவது பண்ணுறோம்னா குரூப்பாக சேர்ந்து பண்ணுறப்ப இவங்களை ஒரு ரெண்டு பேரும் மட்டும் ஒதுக்கலாம் மாட்டோம் நம்ம யாரும், அவங்க ஒதுக்குறாங்க, ஓகேவா. கேமிங் தமிழ் நம்பரோவா அவங்க எல்லாரும் ஒதுக்குறாங்க, இவனுக்கு ஒழுங்காக பேசவும் தெரியாது, இவனுக்கு ஒழுங்காக பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் எதுவுமே போட தெரியாது, இவனே ஒரு வேஸ்ட் பீஸ் அப்படி இப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்ல ஆரம்பிச்சோன்னே இவருக்கு என்னடா நம்மளை இப்படி சொல்கிறாங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் அதாவது ஃபைனல் இயர் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட் இயர் கிட்ட வருது. அந்த தேர்ட் இயரில் பார்த்தீங்கன்னா இவங்களை டோட்டலாக இந்த கேமிங் தமிழன் கேமிங் அவரை பார்த்தீங்கன்னா அநேரம் கேம் சேனலே வச்சிருக்கலாம், ஓகேவா. அந்நேரம் பார்த்தீங்கன்னா இவரை டோட்டலாக எல்லாத்துலேருந்து ஒதுக்கிட்டாங்க, ஓகேவா. கிட்டத்தட்ட எல்லா எந்த குரூப் பண்ணாலும் உனக்கு ஒழுங்காக பேச வராது, நீ எதுக்கு எங்கள் குரூப்லாம் வர, நீ வராத, நீ கிளம்பு அப்படி இப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க அவரை போட்டு. இவருக்கு அது ஒரு மாதிரி மன உடச்சலாக போயிடுச்சு, என்னடா நம்மளை பற்றி இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு மன உடச்சலில். சரி 2015 அவர் காலேஜ் முடிக்கிறாரு, முடிச்சுட்டு வெளியே வந்தனே சேர்றா நம்ம இனிமேல் நம்ம ஃப்ளோவாக பேசி காம்பவுண்டா அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறார், ஓகேவா. ஆரம்பித்ததில் பார்த்தீங்கன்னா அதில் அந்நேரமே நமக்கு நிறைய பேர் நம்ம அந்த எப்படி அவருக்கு டீமோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரி தான் எல்லாருமே சொல்கிறாங்க, ஓகேவா.
நம்ம ஊரில் எதுக்குடா இதெல்லாம் ஆரம்பிக்கிறேன், நம்ம ஊரில் ஒழுங்காக இன்டர்நெட்டே வராது, இந்த இந்நேரம் எதுக்கு போய் உனக்கு யூடியூப் சேனல் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாருமே அவரை பேச ஆரம்பித்தாங்க. அதெல்லாம் அவர் கண்டுக்கிடவே இல்லை, அவங்க பேரண்ட்ஸும் அதான் சொன்னாங்க. இருந்தாலும் அவர் எதையுமே கண்டுக்கிடாமல் சரி ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், என்ன தான் இதில் ஆகுதுன்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி அவர் ஸ்டார்ட் பண்ணார். ஓகேவா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணார். ஃபஸ்ட்டு என்ன வீடியோ போட்டார்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிறைய பேர் வச்சுருக்காங்களே டெக் சேனல்ஸ் வச்சுருக்காங்களா, அந்த மாதிரி டெக் சேனல்ஸ் வச்சு இவரும் ஒரு சேனல் நடத்திக்கிட்டு இருந்தார். அது பார்த்திங்கன்னா 2015 நடத்தினார், அது ஒரு ஒரு வருஷம் நடத்தினார். அதுவும் பார்த்திங்கன்னா வேலைக்கு ஆகாமல் போயிடுச்சு, எதுவுமே ஆக முடியாமல் சரி சப்ஸ்கிரைப்ஸ் எதுவுமே கூடலை வியூஸ் எதுவும் வரலை அப்படின்னு சொல்லிட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டார். அதுவும் பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு. செகண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐபிஎல் மேட்சஸ்ஸு அந்த மாதிரி அதாவது மேட்சஸ் நடக்கும்ல, கிரிக்கெட் மேட்சஸ் அதெல்லாம் நடக்கும்ல, அதை வச்சு பார்த்திங்கன்னா இந்த பிளேயர் இந்த பிளேயர் அப்படி இப்படின்னு சொல்லி அதை வச்சு ஒரு ஸ்லைட் ஷோ மாதிரி உருவாக்குனார். பார்த்திங்கன்னா அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வருஷம் நடந்துச்சு, அதுவும் பார்த்திங்கன்னா ஜோலி முடிஞ்சு, ஒன்றுத்துக்கும் ஆகாமல் போயிருச்சு, சப்ஸ்கிரைப்ஸ் எதுவும் வியூஸ் எதுவுமே வராமல் அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் வெட்டியாக போயிருச்சு. இன்னொருக்கு பார்த்திங்கன்னா சரி அப்பா அம்மா ஹோட்டல் வச்சுருக்காங்க, அதில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று ஃபுட் ரிவ்யூ அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ஒரு வருஷம் வேஸ்ட் பண்ணார். பார்த்திங்கன்னா அதுலேயும் ஜோலி முடிஞ்சிருச்சு, என்னடா இத்தனை வருஷம் நம்மளுக்கு தோல்வியை தான்டா சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்நேரம் யோசித்தார். சரிடா கடைசியாக ஒரு வருஷம் பார்த்துருண்டா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரால் வீடியோஸ் ஒரு வருஷம் மேக் பண்ணார். பார்த்தீங்கன்னா ட்ரால் வீடியோஸ் நிறைய ட்ரால் வீடியோஸ்லாம் போடுவாங்களே அந்த மாதிரி மேக் பண்ணார். பார்த்தீங்கன்னா அதுவும் ஃப்ளாப் ஆயிடுச்சு, அதுவும் ஒரு ஒரு வருஷம் போய் அதுவும் ஃப்ளாப் ஆயிடுச்சு. என்னடா நம்ம 4 வருஷமும் நம்ம யூடியூப் சேனல் நடத்திக்கிட்டு இருந்தோம், என்னடா இதுவுமே இப்படி கை எல்லாமே நம்ம கையை விட்டு விட்டு போதே அப்படின்னு சொல்லி அந்நேரம் யோசித்தார். யோசிச்சுட்டு அதுபோக வந்து நம்ம சொந்தக்காரங்களை யாராக வந்தீங்கன்னா என்னடா இவன் என்னடா சம்பாதிக்க மாட்டேங்கன்னா உங்கள் பையன் எப்போ பார்த்தாலும் ஃபோனே நோண்டிக்கிட்டே இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க ரிலேஷன் எல்லாருமே வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க. நம்ம கேமிங் தமிழன் ப்ரோட்ட என்னடா இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே சரி அவங்க அப்பாவும் ஒரு செகண்ட் பயந்துட்டார். பயந்துட்டு என்னடா நீ இப்போ என்னடா பண்ண போகிற லாஸ்ட்டாக அப்படின்னு கேட்டதுக்கு அவர் அந்நேரம் எதுவுமே சொல்லலை. அவங்க அப்பா ஏதாவது ஒரு வேலைக்கு போடா இல்லாட்டி இருந்தால் நம்ம ஹோட்டல் கூட இருக்கா நம்ம ஹோட்டலில் கூட வந்து உட்காரா அப்படி இப்படின்னு கேட்குறப்ப அந்நேரம் அவங்க ஃப்ரெண்டு ஒரு ஐடியா கொடுத்துருந்துருக்கேன், டே நீ இவ்வளோ ட்ரை பண்ணல பரவாயில்லடா நீ அதுக்கு லாஸ்ட்டாக ஒரே இருக்க ட்ரை பண்ணு, நீ கேமிங் நம்ம இந்த நிறைய எப்படி குழந்தைங்களாக இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே கேம்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும்டா, நீ கேமிங் சேனல் ஏதாவது ஒன்று ஆரம்பிடா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா அவங்க அப்பா ஃபஸ்ட்டு கேட்டு பார்த்தாரு, அவங்க அப்பாட்ட பார்த்திங்கன்னா அவங்க அப்பா ஒத்துக்கடலை. சரி ஓகே இப்போ லாஸ்ட்டாக எனக்கு ஒரு 30,000 ரூபா மட்டும்தாங்கப்பா, 30,000 ரூபா வச்சு நான் அந்த லேப்டாப் இருக்குல்ல அதுவும் கவர்மெண்ட்டில் கொடுத்த லேப்டாப் தான், அந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிக்கிறேன்ப்பா, இதுவுமே அது அப்கிரேடே ஆகாத லேப்டாப்பு, சும்மா நார்மலான ஒரு லேப்டாப் தான், எனக்கு 30,000 மட்டும் லாஸ்ட்டை தாங்கப்பா ஃபைனலாக தாங்கப்பா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க அப்பா தர முடியாது அப்படின்னு சொல்லி வம்பு கட்டிட்டாங்க. சரி நம்ம கேட்குற காசு தானே தரமாட்டேங்கிறாங்க, ஏன்னா எல்லா பக்கம் இருக்கிற பையன் தானே அந்நேரம் அவருக்கு இருக்கும், ஏன்னா அவர் ஆல்ரெடி 4 வருஷம் கேமிங் தமிழ் ப்ரோ நம்ம ட்ரை பண்ணிட்டாரு, அதுக்கப்புறமும் அவருக்கு கிடைக்காததுன்னா இப்போ இந்த வருஷம் எப்படி 30,000 ரூபா கேட்குறேன், இந்த வருஷமும் அவருக்கு வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா 30,000 ரூபா நம்ம நட்டை வேறு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா திங்க் பண்ணிட்டு இல்லை கடைசியெலாம் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது போக உனக்கு இப்போ தான் எஃப்செட் வண்டி வேறு வாங்கி தந்திருக்கீங்க, நிறைய இன்ஸ்டாகிராம் போஸ்ட்லாம் பார்த்துருப்பீங்க, அவர் ஒரு எஃப்செட் வண்டி வச்சுருந்துருப்பார், அந்த வண்டி உனக்கு இப்போ தான் வாங்கி தந்திருக்கு, அதை வச்சு அவர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. இருந்தாலும் அதை கண்டுக்கிடாமல் சரிப்பா இது ஏன் வண்டி தானே இது எனக்கு நீங்கள் எனக்கு தான் நீங்கள் வாங்கி கொடுத்துருக்கீங்க, கடைசியாக எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, இந்த வண்டி நான் அடமான வச்சாவது நான் அந்த 30,000 ரூபா நான் வாங்கிக்கிறேன், ஏன்னா அது ஏன் வண்டி போயிருச்சுன்னா வண்டி போயிடும் அப்படின்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சரி அவங்க அப்பாவே அவங்க அம்மாவே அவர் சமாதானப்படுத்தி அந்த வண்டி அடமான வச்சு 30,000 ரூபா வாங்கினார். வாங்கி அவர் லேப்டாப் அப்கிரேட் பண்ணிவிட்டு அந்த கேமிங் சேனலில் முழு ஈடுபாடோடு டெய்லி வீடியோஸ் போட ஆரம்பித்தார். போட்டு கரெக்டாக ஒரு வருஷம் கிட்ட ஆகுது, இப்போ போன பிப்ரவரி மாதத்தில் அவர் கரெக்டாக 600K சப்ஸ்கிரைபர்லேருந்து நிற்கிறார், 600K சப்ஸ்கிரைபர்ஸ்லேருந்து நிற்கிறார். இப்போ போன பிப்ரவரி மாதம் கைஸ், போன பிப்ரவரி மாதத்தில் வந்து அவர் 600K சப்ஸ்கிரைபர் நிற்கிறார். ஓகேவா, அதாவது 2020 வந்து 600K சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் நிற்கிறார். கரெக்டாக அந்நேரம்தான் அவங்க கிராமத்துக்கும் அவர் அந்நேரம்தான் அவர் வீடுக்கே பார்த்திங்கன்னா இன்டர்நெட் கனெக்ஷன் வந்திருக்கு கேஸ், அதாவது நம்ம அந்த வைஃபைலாம் கனெக்ஷன் வச்சுருப்போம்ல, இந்த ஆப்டிக் ஃபைபரு அதிலலாம் வச்சு இந்த வைஃபை கனெக்ஷன்லாம் நம்ம வீட்டில் வச்சுருப்போம்ல, அந்த வைஃபை கனெக்ஷனே எங்கள் கிராமத்துக்கே அந்நேரம் தான் வந்துச்சு, வந்தோடனே நான் எங்கள் வீட்டுக்கு அந்நேரம் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அதுக்கு தனியாக அப்போ நீங்கள் என்ன பண்ணது, அதுக்கு தனி நீங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறாங்க என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டால், வீட்டில் ஏதாவது ஒரு மூலையில் அந்த இடத்துல தான் இன்டர்நெட் கனெக்ஷன் கிடைக்கும், அதுவும் பார்த்தீங்கன்னா எம்பி கணக்காக கேபி கணக்கில் தான் கிடைக்கும், அந்த மூலையில் போய் உட்காந்துட்டு வீடியோ கரெக்டாக இங்கே எவ்வளோ ஸ்பீடில் அப்லோட் ஆகுது, இந்த இடத்துல எவ்வளோ ஸ்பீடில் அப்லோட் ஆகுது அப்படின்னு சொல்லி தான் நான் டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருப்பேன், அப்படியுமே நான் டெய்லி 2 வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காரு. சரி அது கரெக்டாக அந்த டைமே ஒட்டி எனக்கு ஒரு பொக்கிஷமான டைம் கிடச்சிச்சு, அதாவது பார்த்திங்கன்னா லாக்டவுன் வந்துச்சு, அந்த லாக்டவுன் டைமில் தான் சரி இப்போ லாக்டவுன் டைமு எல்லோரும் வீட்டில் இருப்பாங்க, இந்த டைமில் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணால் வேறு லெவலில் வியூஸ் போகும் அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த இனிமேல் போடுறோம் டெய்லி 4-5 வீடியோ போடுறோம் போட்டு தாக்குறோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணார். கரெக்டாக ஒரே மாதம் காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்தார்னா மிட் நைட் வரையும் அவர் ஒர்க் பண்ணுவார், ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பார், வீடியோஸ் போடுவார் டெய்லி போடுவார்,
மிட் நைட் கால் நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணி 11 மணிக்கெலாம் வீடியோ போடுவார். போட்டு வியூஸ் போடலாம் கூட பரவாயில்ல, வீடியோ போடுவோம், அடுத்த நாள் காலையில் கூட அது வியூஸ் போவோம் அப்படின்னு சொல்லி தான் அவர் டெய்லி வீடியோ போடுவார். டெய்லி 4-5 வீடியோ, அதே மாதிரி ஒரு மாதத்தில் 110 வீடியோ, 120 வீடியோக்கிட்ட போட்டு இதே மாதிரி 5 மாதம் கடின உழைப்பு போட்ட சேனல் தான் இப்போ நம்ம கேமிங் தமிழன் சேனல். 1.87 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்காரு. எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா இது, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இப்போ வந்திருக்கிறத அவருக்கே ஒரு பெருமையாக அதை சொல்லியிருக்காரு. சரி, இது போக இன்னொரு பெருமையான விஷயம் என்னன்னா, அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் இந்த யூடியூப் அப்படின்னு வெளியே இப்போ வெளியேனா என்ன உங்கள் பையன் எப்போ பார்த்தா ஃபோனை வச்சுக்கிட்டே தெரியுதான் அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க அப்பா பதில் சொல்ல முடியாமல் நிறைய தடவை இப்போ நம்ம பையன் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டாங்கன்னா, இப்போ என் பையன் இப்போ போலீஸாக இருக்கான், இல்லை என் பையன் இந்த இடத்துல வேலை செய்யலாம் இந்த இடத்துல வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ யூடியூப்பில் நம்ம கேமிங் தமிழ் இருக்கிறதுனால அவங்க அப்பாவுக்கு சொல்ல தெரியல எப்படின்னு சொல்ல முடியலை. அதுக்காக தான் அப்படியே ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கேமிங் தமிழன் ப்ரோ வந்து ஒரு கார் உங்க அப்பாவுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்டா கொடுத்தாரு. அந்த வீடியோ இப்போ வரும் பாருங்க. அப்பா சார் பண்றியா ரெடியா? ஓகேவா? அங்க பாருப்பா, முன்னாடி பாருப்பா, அதாம்மா முன்னாடி, அதாம்மா முன்னாடி. ஆ சரி, எனக்கு இதை பார்த்தோன்னே அப்படியே ஒரு மாதிரி ஹார்ட் டச்சிங் மூமெண்ட் ஆயிடுச்சு கைஸ். எனக்கு அது போக இவர் ஸ்டோரியை கேட்ட உடனே எனக்கு ஒரு மாதிரி இன்ஸ்பயர் ஆயிடுச்சு. சரா, அப்போ நம்ம போடுறதெல்லாம் ஹார்ட் ஒர்க்கில் 1% கூட கிடையாது அப்படின்னு அந்நேரம் புரிஞ்சுக்கிட்டேன். இவர் பார்த்தீங்கன்னா இந்த சேனல்லே பார்த்தீங்கன்னா ஒரு 800-900 வீடியோ கிட்டே போட்டிருக்காரு. அது போக அவர் இதுக்கு முன்னாடி ஆரம்பித்த எல்லா சேனலையும் சேர்த்தா கிட்டத்தட்ட ஒரு 3000-4000 வீடியோ தாண்டி போயிருங்க கைஸ். டோட்டலாக சேர்த்து 4000 வீடியோ கண்டிப்பாக போயிருங்க கைஸ். அவ்வளோ வீடியோ போட்டு அவர் இப்போ தான் ஃபேமஸ் ஆயிருக்காரு. அப்போ நம்ம போட்டெல்லாம் ஹார்ட் ஒர்க்கில் 1% கூட கிடையாது அப்படின்னு சொல்லி இவர் லைஃப் ஸ்டோரியை பார்த்ததுக்கப்புறம் தான் கேஸ் நானே புரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி நீங்களும் இதை புரிஞ்சு உங்களுக்குள்ளேயும் ஏதாவது ஒரு மாற்றம் வரும், அது ஏதாவது ஒரு ஹார்ட் ஒர்க்கு, ஏதாவது ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி நீங்கள் இவரை ஒரு மோட்டிவேஷனாக அப்படின்னு எடுத்துக்கிடுவீங்கன்னு அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால தான் இவரோட லைஃப் ஸ்டோரி எடுத்து நான் இந்த வீடியோவை போட்டிருக்கேன். சரி ஓகே கேஸ், அவ்வளோதான் இந்த லைஃப் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இவரோட லைஃப் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி ஓகே கேஸ், ஜிடி ஃபேமிலி யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் அவர் கேரக்டரை பற்றி நீ எப்படா பேசலாம் அப்படின்னு சொல்லி தப்பாக நினைக்காதீங்க. நான் என்னோடய வியூவிலேருந்து நான் பார்த்தேன், ஏன் சொன்னேன்னா அது இப்போலேருந்து நான் ஒரு ஜிடி வெறியன் ஆகிட்டேன். ஓகேவா? இவர் ஸ்டோரியை கேட்டதில் இருந்து ஒன் ஆஃப் த ஜிடி வெறியன் ஆகிட்டேன். ஓகேவா? அதனால் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. அவர் கேரக்டரை பற்றி அவர் எப்படா நீ அந்நேரம் பேசலாம், என் வியூக்கு அப்படி தான் அந்நேரம் பட்டுச்சு. இப்போலேருந்து நான் ஒரு ஜிடி வெறியன் ஆகிட்டேன். அது போக அவர் கேரக்டர், அவர் வீடியோஸ் எல்லாமே இப்போ நானும் டெய்லி பார்க்க ஆரம்பிச்சேன். சரி ஓகே கேஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம எல்டி மெடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய், லவ் யூ மகஸ். தேங்க்யூ, பாய். Reminiscing about our past and how was happy, yeah, then.